மக்களே வணக்கம். தோட்டத்துக்கு போகலாம் வாங்க. அன்னைக்கு கொத்தமல்லி போட்டோம்ல, நல்லா வளர்ந்துருக்குது. அது நடுநடுல புல் இருக்குது, இப்போது சுத்தம் பண்ண முடியாது, ஏன்னா கொத்தமல்லியும் சேர்ந்து வந்துடும். அதனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ணோம். கரும்பு இருக்குது, வெட்டலாமா? கரும்பு இங்கே வந்து நல்லா வளராது, வெயில் பத்தாது, அதனால் ஒல்லி ஒல்லி தான் வரும். டேஸ்ட் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப இனிப்பாகவும் வராது. நாங்கள் இது சும்மா ட்ரை பண்ணோம், சின்ன சின்ன துண்டு வெட்டி வச்சோம், அது பார்த்தா நல்லா வளர்ந்துச்சு. கரும்பு ஆனால் இங்கே வந்து தடி கரும்பு வராது, இந்த மாதிரி ஒல்லி தான் வரும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கீரை எடுக்க போகிறேன், சிறுகீரை. இங்கே பாருங்கள், நிறைய இருக்குது. மிளகா செடியும் இருக்குது பக்கத்தில். கீரை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆட்டுப்பட்டி பக்கத்தில் நல்லா வளர்ந்துருக்கோம் இங்கெல்லாம் கீரை. நாங்கள் சமைக்கிறப்ப வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். எல்லா கீரையும் இருக்கும் இங்கே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி கீரை, சிறுகீரை, பருப்பு கீரை, முருங்கைக்கீரை, தவசி முருங்கை எல்லாமே இருக்குங்க. அகத்திக்கீரை. கிடச்சிச்சு, நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக பாருங்க. செரி டொமேட்டோ நானும் இதுலேருந்தே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும், ரசத்துக்கு கூட போடலாம். கீரைக்கும் போட்டு கரைஞ்சால் புளிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த பறவை பேர் ஃபீனிக்ஸ், சில்வர் ஃபீனிக்ஸ். இது கொஞ்சம் வெக்கப்படும் இந்த பறவை, அதனால் போய் ஒளியுது பாருங்கள். இது நல்லா விலை ஜாஸ்தி இந்த பறவை. ஜோடி இல்லைங்க பாவம். வாத்து பார்த்தீங்களா, அந்த மரத்துலேருந்து கொட்டுற பழத்தெல்லாம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுது.